வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள் வாசிப்பது ஸ்ரீ சங்கரி. தமிழகத்தில் 12 வகுப்பு தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசுக்கும் சிபிஎஸ்இக்கும் உத்தரவிடக் கோரிய மனு மீதான விசாரணையை திங்கட்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்தது. டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 43வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஜூன் 30 தேதி வரை சர்வதேச விமான சேவைக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடமாடும் காய்கறி விற்பனை மையங்களில் ஏற்படும் குளறுபடிகளை சரி செய்ய 4 பேர் அடங்கிய கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் தன்னிறைவு அடையும் வகையில் காய்கறி விளைச்சல் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் ஆரிப் முகமது கான் பேச்சு. டிஆர்டிஓ மற்றும் டாக்டர் ரெடிக்ஸ் லேப் இணைந்து தயாரித்துள்ள 2DG மருந்தின் விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வெண்டிலேட்டர் வசதி கொண்ட படுக்கைகள் நிரம்பியதால் நோயாளிகள் தமிழகத்தை நோக்கி செல்வதாக தகவல். கரும்பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டுகள் அமைக்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிரத்தில் இருந்து 4 கொள்கலன்களில் 80 டன் திரவ ஆக்சிஜன் ஏற்றி வந்த சரக்கு ரயில் சென்னை வந்தடைந்தது. உலக சுகாதார அமைப்பு சீனாவை விசாரிப்பது போல அமெரிக்காவையும் விசாரிக்க வேண்டும் என சீனா கூறியுள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த 16 நாட்களாக பெய்த மழையில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக 5 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியில். நன்றி, வணக்கம்.